தொட்டு சொல்லுங்கள் கவிமாமணி அப்துல் காதர் கூட கேட்கிறேன் நம் தமிழ் படித்த மாணவனை சென்று நீங்கள் கேளுங்கள் தண்டி நாயனார் யாருன்னு கேளுங்க தண்டி அலங்காரம் எழுதிய தண்டிய சொல்லுவானே தவிர இவர் நாயனார் என்பதை சொல்லிவிட்டால் என் தமிழ் படியை நான் இப்போதே விலகி கொள்கிறேன் ஏனென்றால் அப்படி நாம் சொல்லுவது இல்லை பெரிய புராணம் எடுத்தால் ஞானசம்பந்தர் தெரியும் அப்போதுதான் நான் கேட்டேன் பையன் எடுத்தேன் ஏண்டா இதெல்லாம் யாருமே சொல்லலையே சார் சொல்லாது அவங்க தப்பு கேட்காது அதை விட ஓந்தப்புன்னு ஏன்னா பட்டம் பெறுவது என்பது பிழைப்புக்கு அல்ல நம்மை வளர்த்து கொள்வதற்கு என்கிற அறிவை எப்போது சிந்திக்கிறோமோ அப்போதுதான் நம் மொழி மீது நமக்கு பற்று வரும் அதனால தான் பாரதி சொன்னான் மொழி மேலே பற்று வேணும்னு கேட்டான் அவனுக்கு எல்லா மொழியும் தெரிஞ்சதனால மட்டும் தமிழை சிறப்பாக மட்டும் சொல்லலை அவனே சொல்லுகிறான் எந்த இருந்தாயும் மகிழ்ந்து குலாபி இருந்தது மின்னாடு அவர் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடு அவர் எண்ணத்தில் ஆயிரம் சிந்தை வளர்ந்து சிறந்தது நாம் எண்ணத்தையும் வளர்க்கல சிந்தனையும் வளர்க்கல எல்லாமே நெகட்டிவா சொல்லாதீங்க சார் சார் தமிழ் மொழியை கணினி வழியிலே வைத்து எப்படி எல்லாம் பிழைக்கலாம் என்பதை வகை வகையாக வளர்த்தோடு நாம் இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் சொல்லி இருக்கிறோம் அதற்காக தமிழை படிப்பான் அந்த தமிழை கையிலே வைத்துக் கொண்டு அவன் வளர்த்து எடுப்பான் என்றால் அவனுக்காக இல்லை பிழைப்புக்காக செய்வான் ஆனால் மொழி உணர்வு என்பது நம் நரம்போடு வளரணும் என் தாய்மொழி என் சமூக மொழி என் இன மொழி என் இனத்தின் அடையாளம் என்பதை யார் புரிந்து கொள்கிறானோ அவன்தான் மொழியை கையில் எடுக்க முடியும் அந்த மொழிதான் அவனுடைய ஆத்மா அவனுடைய உயிர் என்பதை அடையாளப்படுத்தியது கற்பனை வளர்ந்தான் என்ன சார் இன்னும் பேச்சுக்கே வராமல் இருக்கிறீங்களேன்னு தோணுது கேட்கறது இறுதியாக ரெண்டு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் ஏன்னா எனக்கு கொடுத்துருக்க டைம் பதினஞ்சு நிமிஷம் இப்ப பதினோரு நிமிஷம் ஆயிருக்குது நீங்க வேணா வாட்சை பார்த்துங்க ரெண்டே செய்தி சொல்லுகிறேன் கிபி ரெண்டாம் நூற்றாண்டிலே இளங்கோ வழிகள் தனக்குத்தான் அரசு என்று ஜோதிடன் சொன்னவுடன் அப்படிப்பட்ட அரசு வேண்டாம் என்று துறவை மேற்கொண்டான் என்ன சொன்னா ஆட்சிக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை என்பதற்காக அல்ல முறையாக வருகிற ஆட்சி அண்ணனுக்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் அது மட்டும் அவன் ஏன் சிலப்பதிகாரத்தை எழுதினான் அந்த சிலப்பதிகாரத்தில் கூட என்னை கவர்ந்த ஒரே இடம் வழக்குரை காதை அறிஞர் பெருமக்களே சான்றோர்களே நான் பேசுவதிலே உங்களுக்கு குறை இருந்தால் நீங்கள் அப்படியே தெரிவிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது உன்னை போய் கூப்பிட்டாங்களேன்னு கேட்கலாம் ஆனால் அந்த வழக்குரை காதைகளே கண்ணகி வருகிறாய் வரவரை பார்த்த உன்னை பொற்கையோ என்று அஞ்சுகிறான் காவலன் வந்த உடனே காவலம் பார்த்தா என்னடா பேய் உருவமாக இருக்குது இது பெண்ணாக பேயான்னு பயம் ஓடி போய் சொல்கிறான் அரசே இது மாதிரி ஒரு பொண்ணு வந்துக்கிறா தலைவிரி கோலமாக கண்ணீரும் கப்பலையுமா வந்துக்கிறா பார்த்தா பயமாக இருக்குது உள்ள வர சொல்ட்டமாக அப்படியே போ சொல்ட்டமானு கேட்குறான் யாரு காவலை வாழிய வேந்தே வாழிய கொக்கை வேந்தே வாழிய தென்புல மன்னவனே எல்லாம் அந்த காலத்து இந்த காலத்துலேருந்து துதிப்பாடுறதுக்கு நம்ம அழகாக இருக்கிறோம் தமிழ் அதுக்கு நல்லாவே கழி கொடுக்கும் நான் தமிழ் மாணவன் சொல்லி தான் தமிழ் பட்டம் படிக்கிற மாணவர்களே ஏதாவது ஒரு இலக்கியத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் கதியில் இருக்கிற இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டிலே நீங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாய் சம்பாதித்து விடலாம் தமிழ் அன்னை யாரையும் தவிக்க விட மாட்டால் பிழைக்க வைப்பால் என்றுதான் நான் சொல்லியிருக்கிறேன் நீ பட்டம் வாங்குன்னு சொல்லலை பிழைப்பதற்கு தமிழை படி என்று தான் சொல்லியிருக்கிறேன் இது தவறாக கூட இருக்கலாம் ஆனால் அப்படி பிழைக்க படித்தவன் தான் நான் அதுதான் எனக்கு சோறு போடுகிறது நான் கற்ற தெலுங்கு எனக்கு சோறு போடல என்னை திணித்த என் பெற்றோர்கள் என் உடன்பிறப்புகள் என் சமுதாயம் திணித்த ஆங்கிலம் எனக்கு சோறு போடல திருட்டுத்தனமா பச்சையப்பன் கல்லூரியிலே மாலை நேரத்தில் படித்த என் தமிழ் எனக்கு சோறு போடுகிற என்னுடைய புள்ளி விவரங்களை படிக்கும்போது சொல்லிருவ முதுகலை இசை படிச்சிருக்கிறேன் அதே மாதிரி தான் இசை ஆசிரியெலாம் போயிடலாம் ஏன்னா அந்த காலத்தில் இசை ஆசிரியர் பண்ணி ஈஸியாக கொடுத்துருவான் பிளைண்டுக்கு அதுக்கும் போனேன் அங்கே போனா ஒரு அம்மா உட்காந்துக்கிட்டு உனக்கு என்ன பாட தெரியுது எல்லாமே தெரியுமான்னு பாடினேன் நீ ரொம்ப இருக்கிற நம்ம நிறுவனத்துக்கு வானான்னு அனுப்பிச்சிட்டு ஏன்னா நீ முதுகலை எம்ஏ படிச்சிக்கிற முதுகலை தமிழ் படிச்சுக்கிற இதுக்கு மேலே இசைக்கு வானா அது கொஞ்சம் புழைச்சி போட்டமே நீ கொஞ்சம் அப்படி போயிடேன்ட்டாங்க ஆனால் வழக்குறை காதைகளை வருகிறாள் கண்ணகி ஏன்னா இந்த முத்தாய்ப்பான செய்தியை வச்சாதான் இந்த அரங்கத்திலே வானம்பாடியாக இருக்கிற வானம்பாடிக்கு நான் வந்ததே ஒரு கதை அது அப்புறம் விஷயம் கண்ணகி வரா அப்பா பாண்டிய மன்னனை பார்க்கணும் இது மாதிரி வந்துருக்கிறா கணவனை இழந்தவள் என்று சொல் அப்படின்னு சொல்லிட்டா என்ன சொல்கிறோம் இன்னைக்கு ஒரு பெரிய மனிதரோ அல்லது ஒரு விருந்தினர் வீட்டுக்கோ போய் நாம் அவரை காண வேண்டும் என்று சொன்னால் முதல்ல என்ன பண்ணுறோம் அனுமதி கேட்குறோம் இல்லையா பர்மிஷன் கேட்குறோம் இதை என்ன நினைக்கிறான் இங்கிலாந்துக்காரன் தான் நமக்கு சொல்லி கொடுத்தான்னு நினைக்கிறான் இல்ல கிபி ரெண்டாம் நூற்றாண்டிலேயே நம் தமிழன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற அவை நாகரிகம் அறிமுக நாகரீகம் என்று சொன்னால் இதை பைத்தியக்காரன் அவ கேட்கிறா பர்மிஷன் நான் அவக்குள்ள வரணும் மன்னனை பார்க்க வேண்டும் என்று சொல் என்றால் அனுமதி கேட்கிறான் தானே அர்த்தம் அப்படி கேட்டுட்டு வந்தவ என்ன சொல்லியிருக்கணும் மன்னா வாழ்க உன்னை வணங்குகிறேன் அப்புறமா தானே அந்த நெடுஞ்செய்தியம் பேசணும் நீ யாரு மாதிரி கேட்டுக்கணும் இவ வரும்போதே என்ன கேட்கறா தேரா மண்ணா செப்புவது உடையே இமைதிரை பெரு அப்படி எல்லாம் சொல்லி சிவி சக்கரவர்த்தி வாழ்ந்த ஊரு பசு கண்ணு குட்டிய தெரியாம கொண்ட அவன் மகனையே தேரேற்றி கொண்ட மனித இடி சோழன் வாழ்ந்த ஊரு என் ஊரு புகார் எம்பதி கோவலன் மனைவி கண்ணகி நான் சொன்னானே இப்ப இங்க சிந்திச்சு பாருங்கள் எந்த வக்கீலும் கோர்ட்ல போயிட்டு ஏய் நீதிபதினு இல்ல ஓ மை லார்டுன்றான் ஆனா நீதிபதி அப்படி சொல்ற வழக்கறிஞர் ஒரு வாதி போய் கேக்கிறான் மன்னனை பார்க்கறான்னா மன்னான் தானே கேட்கணும் தேரோ மன்னன்னா அறிவில்லாத மன்னன அர்த்தம் இல்ல அவ சட்டம் தெரிந்தவை சமூகம் தெரிந்தவை சமயம் உணர்ந்தவை சபை அறிந்தவை தன்னை அறிந்தவை தன் கணவனை அறிந்தவை தன் சுற்றத்தை அறிந்தவை தன் தாய் நாட்டை தெரிந்தவை தாய்மொழியையும் தெரிந்தவள் அப்படி இருக்கிறதுனால தான் அவ சொன்னா தேரா மண்ணான் ஏன் கோவலம் குற்றவாளி பாண்டியன் நடிஞ்சபடி குற்றவாளி தானே ஆமா பொற்கொள்ளு சொன்னால் சிலம்பை கவர்ந்த கல்வனை கொண்டு வந்திருக்கிறேன்னா கொண்டு நான் கேட்குறேன் கல்வனை பிடிச்சின்னு வந்தான் நான் எப்போ யார் போட்டிருப்பானா மாட்டானா முதல் தகவல் அறிக்க வச்சிருப்பானா மாட்டானா கோவலம் பேரை எழுதியிருப்பானா மாட்டானா கோவலனுடைய தந்தையார் பேர் எழுதியிருப்பானா மாட்டானா அவன் ஊர் எழுதியிருப்பானா மாட்டானா வீட்டு அட்ரஸ் இருக்குமா இருக்காதா இந்த மாசாத்துவானும் மாயனும் சோழர் குடியில் ஒரு அரச பிரதிநிதியாச்சு அயல் நாட்டு விஐபியினுடைய பையன் அவ்வளோ பெரிய பணக்காரன் காலில் போடுற திருடுவானா இந்த அறிவு ஏன் தோன்றவில்லை தான் கேட்குறாளே நீ மன்னனா உக்காந்துக்கிறீடா பாண்டிய நாட்டை பத்தியாவது உனக்கு தெரியணும் சரி அதை விட்டுடு நீ ஒரு நாட்டுக்கு அரசன் உனக்கு அயல் நாட்டு தொடர்பும் இருக்கு வணிக ரீதியாக கல்வி ரீதியாக கலாச்சார ரீதியாக சமூக ரீதியாக படை பெருக்கத்துக்காக இருக்குது சோழ நாட்டில் எவமெல்லாம் அரச பிரதிநிதி எவெல்லாம் விஐபின்னு உனக்கு தெரியாதா அப்படி ஒரு விஐபியினுடைய நீ கைது செய்திருக்கிறாயே அவனுக்கு உடனே மரண தண்டனை நிறைவேற்றுகிறாயே ஒரு கொஞ்சமாவது யோசனை இருக்க வேண்டாமா என்ன தான் பொண்டாட்டி திட்டினாலும் பொண்டாட்டியோட ஊழல் இருந்தாலும் நீ அடுத்த பொண்ணை பார்த்தேன்னு அவள் கொஞ்சம் சினிங்கி இதுதான் எதுனா நிலவை பார்த்து வானம் சொன்னது தொடாதே நிழலை பார்த்து பூமி சொன்னது எனை தொடாதே புதியதல்லவே தீண்டாமை என்பது புதுமை அல்லவே அதை நீயும் சொன்னது சொன்ன வார்த்தையும் அது திருநீலகண்டனில் மனைவி சொன்னது திருநீலகண்டனில் மனைவி சொன்னது அன்னைக்கு உடல் வந்தா இதே தான் அதை தான் சிலப்பதி காதல் சொன்னான் மாசரு பொண்ணே மணியே முத்தே காசரு விரையே தேனே கரும்பே எதெல்லாம் எப்ப சொல்லக்கூடாதோ அப்ப சொல்றது தான் ஆண்களின் வழக்கம் எப்பெல்லாம் எதை கேட்கக்கூடாதோ அதை தான் பெண்களின் மனம் அதனால் ஏதோ மணி அடித்து விட்டார்கள் முடித்து இந்த கேள்வி உங்களுக்கு பதில் வந்திருக்கணும் அப்போது எனக்கு என்ன மனசுல தோணுச்சு இது மாதிரி ஒரு பிழை நடந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அது சேர நாட்டிலேயே நடந்திருக்கிறது அதை சொல்ல இளங்கோவடிகளுக்கு வாய்ப்பு இல்லை பாண்டிய நாட்டில் நடந்த செய்தியாக வைத்து எழுதுகிறார் என்று சொன்னால் வரலாற்றிலே பல வழக்குகள் நிரபராதிகளுக்கு தண்டனை வழங்கி இருக்கிறது குற்றவாளிகளை அடையாளப்படுத்தாமலேயே என்கிற சமூக பிரச்சனையை கற்பனை வளத்தோடு கூட்டியிருக்கிறான் என்று சொன்னால் சட்டங்கள் தற்காலிகமானது தீர்ப்புகள் திருத்தப்படக்கூடியது என்பதை எல்லாம் சங்கம் தொடங்கி கம்பன் வரையில் பல மாற்றங்கள் மாற்றங்களுக்குட்பட்ட அந்த எல்லாம் இன்றைக்கும் நம் வழக்கிலே வைத்து கொண்டிருக்கிறோமே காலாவதி செய்ய வேண்டியவற்றை எல்லாம் காலங்கடந்தும் கடந்தும் கடைபிடித்து கொண்டிருக்கிறோமே இந்த அவலத்தை நம் செம்மொழியாகிய தமிழ்மொழி கற்பனை வளமாகவே அன்றைக்கே சுட்டி இருக்கிறது என்கிற சுவையான செய்தியை உங்களுக்கு சொல்லி நேரம் கருதியும் திடீரென ஏற்பாட்டில் உங்கள் முன் முழங்கியும் இருக்கிறேன் சிறுபிள்ளைத்தனமாக நான் முழங்கியிருந்தால் அது என் குற்றம் பெரும்பொருளாக உங்கள் செவிநுகர் கனிகளாக அவை வந்து சேர்ந்திருந்தால் கவிமாமணியும் கவிக்கோவும் எங்கள் இலங்கை ஜெயராஜ் அவர்களும் எனக்கு வழங்கிய அருட்படையாக கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் நன்றி வணக்கம் பெரியோர்களே பாங்கரி மன்றம் முடிவுறுகிற நிலையை அடைந்திருக்கிறது பேசிய பேச்சாளர்கள் அத்தனை பேரும் தத்தம் தகுதிக்கேற்ப பல விஷயங்களை எடுத்து சொன்னார்கள் நிறைவிலே சேஷாஸ்திரி அவர்கள் பாரதி பாஸ்கரின் இடத்தை நிரப்பி இந்த அரங்கத்தை நிறைவு செய்தார்கள் சேஷாஸ்திரி அவர்கள் என்னுடைய கருத்தின்படி இங்குள்ள பேச்சாளர்களுக்கு ஒரு முன்மாதிரி ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இறைவன் ஐம்புலனையும் ஒழுங்காக தந்தும் நம்மில் பல பேர் படிக்கவில்லை அந்த புலன் குறைபாடிருந்தும் அதை குறைபாடாக கொள்ளாமல் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக கொண்டு ஒரு பேராசிரியராக திகழ்கிறார் என்றால் நம் எல்லோருக்கும் அவர் ஒரு முன்னுதாரணம் என்பதை நான் பதிவு செய்கிறேன் மொழி பற்றிய பல விஷயங்களை சொன்னார்கள் நடுவராயிருப்பதிலே இருக்கக்கூடிய கஷ்டம் என்னவென்றால் பேச்சாளர்கள் பேச பேச கற்பனை நம் நெஞ்சத்திலே விடுகிறது அதை சொல்லி முடிக்க முடியாத நேரக்கட்டுப்பாட்டிலே விட்டுவிட்டு போவது என்பது ஒரு குழந்தையை விட்டுவிட்டு ஒரு தாய் போவது போன்ற ஒரு அபாக்கிய நிலைமை நல்ல பல செய்திகளை பதிவு செய்தார்கள் பல எண்ணங்களை தூண்டினார்கள் அதை விரித்து ஆராய்கிற நேரம் இப்பொழுது இல்லை என்பதை நான் நன்கு உணர்கிறேன் உங்கள் பெருந்தன்மையால் இரண்டரை மணி நேரம் வரையும் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்கிற பொழுது அதையே உங்கள் தகுதி தகுதி என்று சொல்லி சொல்லி உங்களை சோதிப்பது நியாயமில்லை தர்மமில்லை என்று தெரிந்து கொள்வதால் பல விடயங்களை கருத்திலே கொண்டேன் எழுத்துக்களை வைத்து பண்பாட்டை சொன்னார் அதில் இன்னும் ஆழமான செய்திகள் பல உண்டு அதுபோல மொழி பிரச்சனையிலே இலக்கியம் பற்றி போகிற பொழுது ஆலய வழிபாட்டிலே குறித்த மொழிக்குத்தான் இடம் மற்றைய மொழிக்கு இடமில்லை என்கின்ற அந்த பிரச்சனையை எடுத்து தொட்டார் அது பற்றியும் சொல்ல பல எண்ணங்கள் இருக்கின்றன ஆனால் இவை எல்லாவற்றுக்கும்